Hi students, we exercise 6.3 la 5th sum paakaporam. Adala a vector value, b vector value, c vector value kuduttaanga. Find the this values nu ketirukanga. So rendu model la polla. First a cross b kandupidinga, adut a cross c kandupidinga. Rende enna panna podu ungalku varakudi answer dot panninga or answer varum. Andha model la polla. Illa appadina nanu Lagrange's identity use panni na solve panna poren. That is ipdi eludhikiralam. A cross b no solution. A cross b dot A cross C equal to determinant of A dot A remaining A dot C. Already in our Lagrange's identity pathom. A vector eduthu first second arga kudiya vector la apdi dot product apply pannunga. Adu first row eduthukenga. Second vector eduthu dot product apply pannunga appadina adu second row eduthukenga. That is B dot A into B dot A B dot C இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் நாம சரிங்களா ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் A dot A அப்படினா என்ன அப்படி சொல்லி பாருங்க A dot A அப்படினா என்ன நமக்கு இட் இஸ் A ஸ்கொயர் வந்து நமக்கு A dot A னா A வெக்டார் ஸ்கொயர் அதுக்கு மாடுலஸ் எடுக்கிற மாதிரி நமக்கு மீனிங் ஆகும் சரிங்களா இப்ப சேம் வெக்டர் நாம ஸ்கொயர் பண்றோம் அப்படி சொல்லி வச்சீங்களா சேம் வெக்டர்னா ஸ்கொயர் ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணனும் இட் இஸ் இது என்ன எழுதிக்கலாம் A வெக்டார் dot A வெக்டார்னா 2 to சார் 4 plus 9, 3, 2 to sir 4, 3 3 sir 9, 1 1 sir plus 1, that is equal to 14, இது A vector dot A vector, அடுது A vector dot C vector போடுங்க, A உன் C உன் dot பண்ணுங்க, that is 2 1 sir 2, 3 plus 3 1 sir 3 minus 1, this is equal to, என்ன வந்துருது, 4 அப்பின் வந்துருவுங்களுக்கு, remaining, அடுது என்னன்ன, B dot A போடுங்க, B dot A இல்லை A dot B, so this is minus 2, plus 6 plus 4 வரும் தட் இஸ் இங்கே என்ன வந்துருந்தா உங்களுக்கு 8 அப்படின்னு வந்துடும் ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் உனக்கு பி டாட் சி இருக்குது பி டாட் சி செக் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள் பியும் சியும் டாட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 4 ப்ளஸ் 3 வந்துருமா ரைட் ஓகே இங்கே வரும்போது என்ன வந்துடும் மைனஸ் 3ன்னு வந்துடும் அப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி விட்ருங்க இட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 14 4 that is a dot b a oda value 14 a dot c oda value 4 அடுத்து a dot c oda value 4 போட்டாச்சு b dot a oda value 8 இங்க minus 3 14 into 3 3 4 is 12 balance 1 that is 42 minus 42 minus 32 னு minus 42 minus 32 equal to minus 74 so இதுதான் என்னன்னா a vector cross b vector dot a vector cross c vector இதோட வேல்யூ சரிங்களா இதுதான் என்ன இந்த மாடலில் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் ரெண்டு மாடலில் போடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிச்சிட்டு கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐஜேகே போடுங்க ரிட்டர்ன் ஐஜேகே போட்டு கண்டுபிடிச்சு போடலாம் அது ஒரு மாடல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே ஓகே சொல்லுங்கள் நான் விசி எக்ஸைஸ் 6.3 சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம் இஃப் ஏபிசிடி ஆர் கோப்ளேன் ஆர் வெக்டர்ஸ் show that a vector cross b vector cross c vector cross d vector equal to 0 vector அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் solution so given that a vector comma b vector comma c vector comma d vector are coplanar vectors coplanar vectors அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரே பிளேனில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா இது a இது b இது என்ன எடுத்துக்கிட்டேன் நான் இது சி இதை டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் நான் சரிங்களா இப்போ இதோட கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ இந்த மாதிரி இருக்கும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எடுத்துக்கிட்டேன் இதோட கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ ஃபுல்லாக வரும் நம்மளுக்கு இந்த டிசி தான் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை வச்சே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம இட் இம்ப்ளைஸ் தட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் க்ராஸ் டி வெக்டார் ஸோ இது என் ரெண்டுமே எப்படி இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நார்மல்னா இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்கன்னா நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தான் இந்த இடத்துல சொல்ல போகிறோம் ஆர் நார்மல் வெக்டார்ஸ் டு த பிளேன் நார்மல் வெக்டார்ஸ் டு த பிளேன் கண்டெய்னிங் containing the four vectors containing the four
vectors a vector comma b vector comma c vector and d vector அப்படினு அர்த்தம் சோ அப்ப இந்த a a cross b பாத்தீங்கனா இந்த இடத்துல பெர்பெண்டிகுலர் இருக்கா அத நார்மல் சொல்லலாம் இங்க அதே மாதிரி c cross d வந்து இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் அத நார்மல் இந்த கண்டெய்ன்மென்ட் கூட பிளேனுக்கு இந்த 4 வெக்டர் கண்டெய்ன்மென்ட் கூட பிளேனுக்கு இது ரெண்டுமே நார்மலா இருக்கு அப்படினு அர்த்தம் நார்மலா இருக்குது விட இந்த ரெண்டு cross product வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க அப்ப therefore a vector cross b vector is parallel to c vector cross d vector இது ரெண்டு எப்படி இருக்கு நமக்கு parallel-ஆ இருக்குது சோ ரெண்டு வெக்டர் parallel-னா அதோட cross product values நமக்கு என்னவா இருக்கும் 0 வெக்டரா இருக்கும் அப்படி சொல்லி பாத்துக்கிறீங்களா அததான் இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் சோ இது ஒரு மாடல நம்ம சால்வ் பண்ணலாம் சரிங்களா ஓகே थैंक यू ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நவ வி சி 8th sum சோ 8th sum-ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இஃப் a cap b cap c cap are 3 unit vectors such that b cap c cap are non parallel that is a cap cross b cross b cap cross c equal to half into b cap find the angle between a and c சோ இதோட வேல்யூஸ் நமக்கு கேட்டிருக்காங்க நம்ம எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படி சொல்லி பாருங்க சோ given that conditions given என்ன கொடுத்திருக்காங்க a cap cross b cap cross c cap equal to half into b cap அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க half into b cap சோ ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும் இந்த 1 2 3 இந்த ஆர்டர்ல எழுதுங்க என்ன வரும் a cap dot c cap into b cap சோ 1 ஐயும் 3 ஐயும் டாட் பண்ற ரெண்டு வெளிய தூக்கி போறோம் மைனஸ் 1 ஐயும் 2 ஐயும் டாட் பண்றேன் 3 வெளிய தூக்கி போறேன் தட் இஸ் half into b cap இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுங்க நோ ஈக்குவேட்டிங் சோ இந்த இடத்துல எதுமே இல்லன்னு என்ன அர்த்தம் அர்த்தம் இந்த இடத்துல 0 வெக்டார் இருக்கு அப்படினு அர்த்தம் இந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு 0 கேப் இருக்குன்னு அர்த்தம் 0 இன்டு 0 கேப் இருக்கும் அத மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது डायरेक्टली வச்சுக்கலாம் நாம தட் இஸ் ஈக்குவேட்டிங் ஈக்குவேட்டிங் போத் சைடுஸ் ஈக்குவேட்டிங் ஆன் போத் சைடுஸ் சோ ரெண்டு சைடுஸ் என்ன பண்ணுங்க நீங்க ஈக்குவேட் பண்ணுங்க தட் இஸ் இங்க b கேப் இருக்கு இங்க b கேப் இருக்கு அப்ப a cap dot c cap equal to 1/2 னு வந்துரும் b cap ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு 1/2 னு வந்துரும் ரிமைனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா a cap dot b cap இருக்கறதுல என்ன வந்துரும் நமக்கு எதுமே இல்லன்னா நம்ம அது 0 அப்படினு எடுத்துக்கணும் எதுமே இல்லன்னா என்ன எடுத்துங்க நீங்க 0 அப்படினு சொல்லி எடுத்துக்கங்க சரிங்களா நமக்கு a க்கு c க்குள்ள இன்பிட்வீன் ஆங்கிள் தான் கேட்டிருக்கு அப்ப இத மட்டும் எக்ஸ்பாண்ட் பண்ணா போதும் ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன தேவை நமக்கு தட் இஸ் ஸ்மால்னஸ் ஆஃப் ரெண்டுக்கு மாடுலஸ் எடுத்து காஸ் தீட்டா போடுவோம் மாடுலஸ் ஆஃப் a இன்டு மாடுலஸ் ஆஃப் c இன்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 தட் இஸ் இதெல்லாம் யூனிட் வெக்டர் गिवन a கேப் கமா b கேப் கமா c கேப் ஆர் யூனிட் வெக்டர்ஸ் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க யூனிட் வெக்டர்ஸ்னா என்ன அர்த்தம் மாடுலஸ் ஆஃப் a கேப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b கேப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் c கேப் ஈக்குவல் டு 1 அப்படி சொல்லி தெரியும் அந்த ரிசல்ட் படி போடும்போது 1 னு வந்துரும் தட் இஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 theta equal to cos inverse of 1/2 therefore theta equal to cos inverse of 1/2 வரக்கூடிய 1/2 வரக்கூடிய வேல்யூ என்ன 5/3 சோ இதுதான் angle between the vectors அதாவது cos theta equal to 1/2 theta equal to cos inverse of 1/2 வரும் 1/2 வரக்கூடிய angle cos-ல செக் பண்ணோம்னா நமக்கு 5/3 வந்துரும் சரிங்களா ஓகே थैंक यू